வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிபி பாப்போமான நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கோர்ட் சட்டம் வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து தங்களுக்கு தெரியாத சட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா வந்து ஜட்ஜாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு அதாவது ஒரு ஹவுஸ்மேட்டுக்கு இன்னொரு ஹவுஸ்மேட் மேலே இருக்க கருத்து வேறுபாடுகள் பற்றி தான் அந்த கோர்ட் செட்டப்பில் வந்துட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே பாலகம் சண்டமுக்கும் ஆல்ரெடி ஃபைட்டாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஹூ கிக் மை பேக் அப்படிங்கிற மாதிரி நேற்று பயங்கர ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து முதல்ல அவங்களோட கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. இதுவே வந்துட்டு விஜய் டிவி இந்த ப்ரோமோ போட்டால் ஒரு 1 to 2 hoursல வந்து இந்த ப்ரோமோ டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, பட் வந்து நமக்கு நைட் பார்த்தா தான் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். டோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டல் கான்ட்ராஸ்டாக என்ன நடக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு என்னடா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது சாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா வந்துட்டு சனமும் பாலாமும் ஃபஸ்ட் ப்ரோமோவில் சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வச்சுக்குவாங்க. இதே செகண்ட் இதில் வந்துட்டு பாலா சனத்துக்கு சப்போர்ட்டராக நிற்பாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு புரியல, உங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அர்ச்சனா வந்து கேட்பாங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் உங்களுக்காக நாங்கள் நின்னது வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற பாலகிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே பாலா வந்துட்டு யார் தோக்குறாங்களோ அவங்க பக்கம் நின்று அவங்களை ஜெயிச்சு கொடுக்குறது தான் வந்துட்டு கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன தான் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு பார்த்தா தான் எதனால் டெலிட் பண்ணாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கலந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, பாய் பாய்.